பெற்றோர்களை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொள்வது அனைவரின் கடமை. ஜேஆர்டி குழும தலைவர் ஜே.ஆர். ராஜேந்திரன் அறிவுரை. கோவை புதூரில் உள்ள ஜேஆர்டி அலுவலகத்தில் ஜே. ராஜேந்திரன் அவர்களின் தந்தையாரின் திருவுருவ சிலை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி திறந்து வைத்து பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து தொழிலதிபர்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் தந்தையாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது ஜேஆர்டி குழும தலைவர் ஜே. ராஜேந்திரன் அவரது தந்தையார் குறித்து பேசுகையில், எனது பெற்றோரின் அன்பே எங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. தாய் தந்தையின் பாசமே உலகின் சிறந்த சந்தோஷம். அவர்களை நாம் மகிழ்ச்சியுடன் பார்த்து கொள்வது அனைவரின் கடமை என்றார். நிகழ்ச்சிக்கு ஜேஆர்டி குடும்பத்தின் முதன்மை செயல் அதிகாரி ஜே.ஆர். தீபக், ஜேஆர்டி குழும நிர்வாகிகள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் பலர் கலந்து கொண்டனர். அமைச்சர் வேலுமணி கூப்பிட்டோன்னே எவ்வளோ எவ்வளோ டைட்டான ஷெட்யூல் இருந்தாலும் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பெருமைப்படுறேன். ஏன்னா என் குடும்பத்தில் ஒருத்தர் வந்து என் குடும்பம் எங்கள் அம்மா அப்பா சிலையை திறக்கும்போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆமாம், எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில. உண்மையாகவே அமைச்சர் வேலுமணிக்கு எனக்கு ரொம்ப நன்றி. நம்ம பெற்றெடுத்த அம்மா, நமக்கு உயிர் கொடுத்தது அப்பா. அதனால் எல்லோரும் அம்மா அப்பாவை வாழ்க்கையில் கும்பிட்றவங்க யாருமே ஒரு ஸ்டெப்பு கீழே போக முடியாது. பணத்தில் இல்லை, குணத்தில் கண்டிப்பாக போக முடியாது, எனக்கு தெரியும். எல்லோரும் தாய் தந்தையை முன்னிலைப்படுத்துங்க. அவங்க இல்லாத போது தான் ஒவ்வொருத்தங்க அரும்பு தெரியும். இருக்கும்போது எல்லாமே விட்டுறீங்க, நான் தவறு யாருமே பண்ணாதீங்க. நல்லது சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், நமக்கு முதல் கடவுளே தாய் தந்தை தான். அப்புறம் தான் எல்லா மதத்துலையும் சொல்லி எல்லா இதுலையும் எந்த கடவுளுங்கிறது அதுக்கப்புறம் தான். முதல் தந்தையை தாய் தந்தை எல்லா மதத்தவரையும் கேட்டுக்கிறேன், எல்லோருமே தாய் தந்தையை கும்பிடுங்க. வாழ்க்கை நீங்கள் சாதிக்காதெல்லாம் சாதிக்கலாம் தன்னம்பிக்கையோட. அந்த இல்லாத போது தான் அந்த உணர்வு தெரியுது. இன்னும் அப்பா அம்மா நினச்சி நான் ஃபீல் பண்ணிடுவேன், இன்னும் ஃபீல் பண்ணிடுவேன். எல்லோருமே ஃபீல் பண்ணி அப்பா அம்மா சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அது ஒன்று தான் நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இமாலய வெற்றிக்கு ஒரே ஜீவன், 30 வருஷமாக கஷ்டப்பட்டு என் கூட காலம் தள்ளிகிட்ருக்கான். 32 வருஷமாக. ஆமாம், ஆனால் அந்த கஷ்டப்பட்டாலும் இஷ்டப்பட்டு சந்தோஷமாக தள்ளிகிட்ருக்கான். அதான் நான் பெருமையாக சொல்லுவேன். அதே மாதிரி அடுத்தது என் பையன் மருமக, எங்கள் வீட்டு இளவரசி, இன்னொரு இளவரசி மேலே இருக்குது, அவள் விடுமுறை இருக்கான். என் மாப்பிள்ளை, அதாவது அன்பு பாசத்துக்கு எங்கள் குடும்பம் தான். நான் பெருமை சொல்ல, எல்லா குடும்பம் இருக்காங்க, எப்படி இருக்கான்னு தெரியாது. அன்புன்னு என்ன பாசம் என்னங்கிறது உதாரணமே என் குடும்பம் தான். அதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுவேன். உண்மையாகவே இது வந்து என்ன சொல்கிறேன், நல்லது ஒரு குடும்பம் அப்படிம்பாங்க பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க, அது உண்மை. அதான் நான் பெருமைப்படுறேன். தாய் தந்தர் சிலையை ஓப்பன் பண்ணும்போது ஒரு பெரிய சந்தோஷம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு இது ஒரு வழிகாட்டுதலாக அமையும். அம்மா அப்பா மேலே எவ்வளோ பிரியம் வச்சுருக்கோம், கண்ணுக்கு தெரியக்கூடிய கடவுள் வந்து அம்மா அப்பா தான். அதை வந்து இவர் ஒரு முன்னிலைப்படுத்தி அந்த விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் மனசில் படணுங்கிற ஒரு வழிகாட்டுதலாக இருக்கார். எங்கள் சமுதாயத்திலே இந்த மாதிரி முத முத பண்ணவர் இவர். இதுக்காக ஒரு சமுதாயத்துக்கு வழிகாட்டியாக இருந்ததுக்காக மிக்க நன்றிண்ணா. மனதால் ஒரு சந்தோஷப்படுறேன், ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. உங்களுடைய ஜேஆருடைய தந்தை திருவுருவ திருப்பு விழா நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் செம்மையோடும் செழுமையோடும் எழுச்சியோடும் எளிமையோடும் நடைபெற்று கொண்டிருந்தது. குடும்பமாக ஜேஆர்டி அவர்கள் எல்லோத்தையும் குடும்பமாக தன்னுடைய சகோதரனாக சகோதரர்களாக தாய் தந்தைகளாக மதித்து, அவர் எப்படி தன்னுடைய தாயும் தந்தையும் மீது எவ்வளோ அன்பு பற்று பாசம் வைத்துள்ளாரோ அதே போல் எல்லோரும் அவர் கூட இருக்கின்ற அத்தனை பேரும் தாயை மதிக்க வேண்டும், தந்தையை மதிக்க வேண்டும் என்ற ஒரு ஃபார்முலாவை உருவாக்கி இன்றைக்கு இவ்வளவு தூரம் இன்றைக்கி ஒரு இமயத்தை தொற்றிருக்கிறார் என்றால், அந்த தாய் தந்தையத்தில் உள்ள வச்ச அன்பும் அந்த மதிப்பு மரியாதையும் தான் இன்றைக்கி அவர் வந்து தொழில்துறையில் இன்றைக்கி ஒரு உச்சத்தை அடைந்துள்ளார்கள். குழந்தைய பூமியில் பிறந்ததுக்கப்புறம் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹீரோ யாருன்னு கேட்டேன்னா அப்பாக்கள் தான். அந்த குழந்தைக்கு அப்பா மாதிரி நடக்கணும், அப்பா மாதிரி பேசணுன்ற ஆசைகள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் வளர்ந்து வாலிபன் ஆனதுக்கப்புறம் இன்னார் பையன் இவன் இந்த தப்போரா அப்படியே இவருடைய பையன் அப்படின்னு சொல்கிறத தாண்டி இவருடைய அப்பா ஜேஆர்டியோடைய அப்பா இவர் அப்படின்ற அடையாளப்படுத்துறதுக்கு. ஆனால் அவங்களுக்கு ஒரு சிலை வடித்து தன்னுடைய அலுவலகத்துக்கு முன்னாடி வரும்போது தாய் தந்தையை வணங்கி போகுன்றது இந்த உலகத்தில் அவர் வந்து பாக்கியம் கொடுத்துருக்காரோ இல்லையோ, இவருக்கு அந்த பாக்கியம் மிகப்பெரிய அளவில் இவரோட குடும்பத்துக்கும் இவருக்கும் கிடச்சிருக்கு. இவருடைய தாயும் தந்தையும் என்றைக்குமே இந்த இடத்து விட்டு போக மாட்டாங்க. இவரோட நிழலாக என்றைக்குமே இவங்களுடைய வம்சம் அடுத்த தலைமுறையை வழிகாட்டுவாங்க. அதுக்கு எனக்கு எங்கள் அப்பா வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக எங்களுக்கெல்லாம் கிடச்சிருக்கு.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.